Thank you.
சர்வீஸ் பண்ணும்போது நிறைய டேமேஜ் பண்ணியிருக்கேன். ஒரு சிசி பின் எடுக்கும்போதோ வைக்கும்போதோ நிறைய டேமேஜ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்தால் எப்படி சிம்பிளாக எடுத்து வைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். மைண்ட் செட்டுன்னு போனால் போகுதுன்னு கேட்டேன், பிரச்சனை இல்லை எப்படியாவது போயாகணும் அப்படின்ட்டு. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் அவ்வளோ ஒரு 50% அந்த லெவலில் டூல்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எதுவும் கண்ட்ரோல்லாம் கிடையாது, யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் டைம் பாதிரியே கிளாஸ் எடுத்தாங்கன்னா பாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேண்டி கொடுக்குறாங்க. இல்லை சார், ஐசிரி பாலிங் பண்ணி ஃபிட் பண்ணுறேன். அப்படி என்னென்னா எல்லா சர்வீஸுக்கு எல்லாமே வெளியே கொடுத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் ஏன்டா வெளியே கொடுத்தோன்ட்டு ஒரு என்ன இருக்குது, எல்லாமே நம்மளே பார்த்துருக்கலாம் தெரிஞ்சிருந்தா. சார் இது வரைக்கும் கோவப்பட்டது கிடையாது, எனி டைம் சிரித்த மாதிரி தான் கேள்வி கேட்டாலுமே இப்போ சிரித்த மாதிரி தான் பதில் சொல்லுவார். நான் பண்ணிகிட்டு இருந்தது பேசிக் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் சிக்ஸ் கோர்ஸோட சிலபஸ் நான் கேட்கும்போது அந்த பேசிக் நான் பண்ணிகிட்டு இருந்ததே ஒரு 5% கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் நான் 2 கோர்ஸையும் சேர்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டில் நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த 2 கோர்ஸும் எடுத்தது. இப்போ பாதி கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பாதி கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதுலேயே எனக்கு ஓரளவுக்கு நான் எவ்வளோ மொபைல் ரிட்டர்ன் பண்ணேன், என்னால் முடியாதுன்னு. அந்த ஃபோன்லாம் இப்போ இருந்தால் நான் எவ்வளோ பண்ணி முடிச்சிருக்கலாம், சம்பாரிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. நான் எதிர்பார்த்தது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிட்டு, எதுவும் நான் எதிர்பார்த்தது இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம நேர் கிளாஸை பார்த்ததே இல்லை. ப்ரீ புக்கிங் மட்டும் பண்ண சொன்னாங்க, அதுபோக உங்களோட ஆடியோ கேட்டேன். உங்களோட நாலேஜுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் பே பண்ணேன். சிம் ட்ரே அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவிங், இது வரைக்கும் நான் ப்ளோயர் வச்சு தான் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரிமூவ் பண்ணும்போதே சிம் ட்ரே மெல்ட் ஆயிரும், ஹெட்ஃபோன் ஜாக்கும் மெல்ட் ஆகி தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அது ஒரு ட்ராக் கூட கட் ஆகாமல் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத, சிம்ட்ரே இது ப்ளோயர் சால்டரிங் மிஷின் ரெண்டுமே இல்லாமல் எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்லி கொடுத்தாங்க, அது ஈஸியாக இருந்தது. அதனால் இஎம்எம்சி ரீபாலிங், இஎம்எம்சி ரிமூவ் பண்ணுறது இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, இங்கே வந்தால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. டிஜிட்டல் டூல்ஸ் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு. உள்ளே வரும்போது என்னோடய நாலேஜ் ஒரு 2% இருந்திருக்கும். இப்போதைக்கு வந்ததில் எனக்கு ஒரு 48-50% வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிட்டு. என்கிட்ட ஒரு சர்வீஸ் வருது அப்படின்னா ஸ்பேர் அவைலபிலிட்டி, கஸ்டமர் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இல்லை, எல்லாமே ஓகே வந்தது அப்படின்னா என்னால் முடியாதுன்னு கொடுத்தனா அந்த ஃபோன் எங்கேயுமே ரெடி ஆகாது. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. டவுட் நான் எத்தனை தடவை கேட்டாலுமே அவங்க கோவப்படுறதில்ல. யார் எத்தனை தடவை கேட்டாலுமே அந்தே டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகிறாங்க. எவ்வளோ தடவை கேட்டாலுமே சிரிச்ச முகத்தோடு தான் பதில் சொல்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை பண்ணால் தான் அடுத்த கிளாஸே, ஒருத்தருக்கு புரியலைன்னா கூட அடுத்த கிளாஸ் கிடையாது. யூடியூப்பில் தான் பார்த்தேன், ரிவ்யூ நல்லா இருந்துச்சு. எல்லா ரிவ்யூ நிறையா ரிவ்யூ பார்த்தேன் நான், ஒரு வீடியோ விடாமல் எல்லா வீடியோ நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ரிவ்யூ நல்லா இருந்துச்சு. நேரில் வந்தேன் சார். சார் நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே 50% முடிஞ்சு சார், கன்ஃபார்ம் வந்து சேர ஒரு இது வந்துடுது சார். அதுக்கப்புறம் லேப் பார்த்தேன், ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துச்சு, அதுலேயே சாட்டிஸ்ஃபைடு சார். வந்து கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸாக கேட்டுட்ருக்கேன் சார். எனக்கும் டைம் செட்டால் கொரோனாலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1 மந்த்க்கு முன்னாடி உங்கள்ட்ட கால் பண்ணேன், 2 சைடு தான் இருக்குன்னு சொன்னீங்க சார். உடனே வந்து பண்ணிட்டேன் சார். இது வந்து பேசிக்ஸ் மட்டும் தான் சார் தெரியும். இப்போ வந்து என்னால் முடியாத எதுவும் இல்லை சார், அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. கண்டிப்பாக சார், என்னால் முடியலன்னா தான் அந்த சிபியூ அந்த இன்டர்னல் ட்ராக் மட்டும்தான் சார், மற்ற எதுவுமே ரிட்டர்ன் போகாது ஒரு நம்பிக்கை இருக்குது சார். நம்ம ஒரு 1/2 hour பண்ணுறது 2 நிமிஷத்தில் பண்ணலாம் சார். 2 நிமிஷம் மேக்ஸிமம், அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம் சார். எல்லாமே நல்லா தாங்க சார் இருக்குது. எல்லாமே எப்படி சொல்கிறது, நம்ம எவ்வளோ நாளாக ஏன் இப்படி தெரியாமல் இருந்துட்டு ஒரு ஃபீல் வருது சார். முன்னாடியே வந்திருந்தால் இன்னும் நம்ம இந்நேரம் ஒரு பொசிஷனுக்கு போயிடலாம் சார். மெயின் கனெக்டர்லாம் வந்து ப்ளோயர் எல்லாமே 2 நிமிஷத்தில் தூக்குறது, அதே மாதிரி மைக்லாம் வந்து நான் ஒரு 10 மைக் மாற்றினா 2 மைக் தான் சார் ஒர்க் ஆகும். அதெல்லாம் வந்து இங்கே வேறு லெவலுங்க சார். இப்போ ஐசினா எல்லாமே வந்து என்னென்னா டியூசர் வச்சு அமுத்தி பால் ஃபுல்லாக ஷார்ட் ஆயிரும் சார், வைக்கி ஃபிக்ஸ் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்து வந்து டியூசர் இல்லாமல் கரெக்டாக ஒரு 10 செகண்டில் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கொடுத்தீங்க சார். ஃப்ரீடமாக இருக்குது சார், எல்லாமே இண்டிஜுவல் டூல்ஸ் சார். இல்லை சார், நீங்கள் சார் சொல்லி கொடுத்தா ஒரு 1/2 day டைம் தராங்க சார் பண்ணுறக்கு ஃபுல். அதை முடித்தா தான் அடுத்த கிளாஸே போதும் சார். அதான் சார், நம்மளால் முடியாதே எதுவும் இல்லை சார், நம்மளால முடியலன்னு எங்கே போனாலும் முடியாதுங்க சார். டவுட்டை கிளியர் பண்ணி டவுட் எல்லாம் எல்லாத்துக்கும் கிளியர் ஆனால் தான் அடுத்த கிளாஸே சார் போகிறார், இல்லைனா போகல. அதை கிளியர் பண்ணிவிட்டு தான் அடுத்த கிளாஸ் போகிறார். இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு வருது சார். நம்ம இதை 2-3 வருஷமாக வந்து ரொம்ப லேட்டுன்னு ஒரு ஃபீல் ஆகுது சார். சர்வீஸ் நான் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் நார்மலாக. இன்னும் நான் நிறைய கற்றுணும்னு ஆசைப்பட்டிருந்தேன், அதனால் நெட்டில் நான் அதிகமாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் நிறையா யூடியூப்பில் நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டாக தோணுது இதான் தோணுச்சு. அதுக்கப்புறமே நான் சார்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், அது போல் சொன்னார் ஃபீஸ் ப்ரீ புக்கிங் பண்ணணும் அப்படின்ட்டு. நானும் ப்ரீ பேக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரக்ட் இங்கே வந்து கான்ஃபார்ம் தான் பண்ணுறேன். நீங்கள் அந்த உங்கள் வீடியோலாம் ரிவ்யூலாம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இங்கே போனால் நம்ம ஓரளவுக்கு நல்லா ஸ்டெடி ஆகிடலாம் அப்படின்னு நம்பிக்கை. அது எதுவுமே பயப்படலாம், எதுவும் பண்ணல சார். தைரியமாக அமௌண்ட் போட்டு தான் தைரியமாக இங்கே வந்து சார். இது
ப்ளோரே இல்லாமல் ஷால்டரிங் மிஷின் இல்லாமல் ஈஸியாக இந்த சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணுற ரிமூவ் பண்ணுறது, மெமரி ட்ரே ரிமூவ் பண்ணுறது, சிசி இதெல்லாம் ரொம்ப இதில் ஐசி ரிமூவ் பண்ணுறது, ரீபலிங் பண்ணுறது, அதெல்லாமே நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், சக்ஸஸாக ஆனது கிடையாது. பால்லாம் பால் நான் டியூசர் செய்யும் போது பால்லாம் தனியாக வெளியே வந்துடும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் சொன்ன ட்ரிக்ஸில் பண்ணால் ஒரே இதில் நான் பிடிச்சோம் சார். அந்த நான் முன்ன பண்ணது ஒரு 10% தான் சார், இங்கே வந்து நான் 100% மேலேயே பண்ணிட்டுருக்கேன் சார். நல்லா சார், 1.1 சார், 1.3 சார். சூப்பர் சார், 70 பர்சன்ட். சூப்பர் சூப்பர்.
ரெடி சார்.